கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்லூரி சாலையில் ஒரு சில காலேஜஸோட கல்ச்சுரல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கல்லூரி சாலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மாணவர்களோட திறமையை இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டுறது தான் நம்ம கேப்டன் டிவியில் கல்லூரி சாலை நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு. அதில் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது, அரும்பாக்கத்தில் இருக்க டிஜி வைஷ்ணவ காலேஜில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கல்ச்சுரல்ஸ் பண்ணாங்க. அதை தான் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இதில் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்ச்சுரல்ஸுக்கு சிறப்பு விருந்தினா நம்மளோட பவர் ஸ்டார் வந்தார், நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க. அதில் ஒரு சில காட்சிகளை இப்போ பார்க்கலாம் வாங்க. என்னை இந்த விழாவுக்கு வர சொல்லி என்னுடைய பேச்சை கேட்பதுக்கென்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் என்னுடைய உடன் பரவாத தம்பிகளே, என்னுடைய உயிரில் மேலான என்னுடைய ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு மீண்டும் மீண்டும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்னை பார்க்க, என் பேச்சை கேட்க இவ்வளவு பேர், இவ்வளவு தம்பிமார்கள் காத்திருக்கிறார் என்று நினைத்தால் உண்மையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவர்களா இல்லை நான் கொடுத்து வைத்தனா என்று தெரியவில்லை. மாணவ செல்வங்களுக்கு, என் உடன்பரவா தம்பிகளுக்கு, என் மேல் உண்மையிலேயே அன்பு வைத்திருந்தால், என்னை நீங்கள் மானசீகரமாக நேசித்தால், நான் ஒன்று உங்களுக்கு ஒரு சிறிய கருத்து ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலில் நீங்கள் உங்களை சொல்லித்தரும் ப்ரொஃபஸராக இருந்தார் சரி, லெக்சரரை மதியுங்கள், அவர்களை உங்களது தாய் தந்தையாக நினையுங்கள். அவர்களுக்கும் உங்கள் ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் நல்ல பேர் எடுத்து இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் கல்லூரிக்கும் உங்கள் தாய் தகப்பருக்கும் நல்லதொரு பெயர் எடுக்க வேண்டும். நீங்கள் இந்த காலேஜில் 2 வருடமோ 3 வருடமோ படித்தாலும் வெளியில் செல்லும் பொழுது ஒரு பட்டதாரியாக, ஒரு நேர்மையான நியாயமான என்னுடைய ரசிகர்களாக வெளி செல்ல வேண்டும். என்னுடைய அன்பு தம்பிமார்களுக்கும் என்னுடைய அன்பு தங்கைமார்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ளுவதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒற்றுமை, நியாயம், தர்மம், நீதி, இது இருந்தால் வாழ்க்கையில் எட்டாத உயரத்துக்கு செல்லலாம் என்று என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன்னால் சொல்லிக்கொண்டு அடுத்து வரும் விழாக்களில் கண்டிப்பாக இந்த வைஷ்ணவி என்னுடைய குழந்தை பேர் இருக்கிற இந்த காலேஜுக்கு நான் வருவேன். கண்டிப்பாக பல உதவிகளை என்னால் முடிந்தவரை கல்லூரி மாணவி செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் நான்
உங்களிடம் கேட்பேன். காலம் வரும், நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்து உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பொண்ண பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம், தேடி பார்க்கிற கண்ட பாடி நானோ, பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த என்ன காணோம், தேடி பார்க்கிற கண்ட பாடி நானோ. சத்தியமா எனக்கு நீ வேணா, கண்டிப்பா எனக்கு நான் வேணும். சத்தியமா எனக்கு நீ வேணா, கண்டிப்பா எனக்கு நான் வேணும். அந்த என்ன கண்டு பிடிச்சு கூட நம்ம கல்லூரி சாலையில் அடுத்த காலேஜை பற்றி பார்க்குறதுனால ஒரு சின்ன பிரேக்.